வேலூர் கோட்டை என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையாகும். இந்த கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியின் போது கட்டப்பட்டது. அகழி மற்றும் உறுதியான கல் கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்றது. ஒரே ஒரு வாயில் கொண்ட அமைப்பில் இக்கோட்டை 133 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. 191 அடி அகலமும் 29 அடி ஆழமும் கொண்ட அகழி இக்கோட்டையை சுற்றிலும் அமைந்துள்ளது. இக்கோட்டையானது பாளையக்காரர்கள், மராட்டியர்கள், ஹைதராபாத் நிசாம்கள், ஆங்கிலேயர்கள் என பல்வேறு ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் இக்கோட்டையிலேயே திப்பு சுல்தான் குடும்பத்தினர் மற்றும் இலங்கையின் கண்டி அரசின் கடைசி தமிழ் மன்னனான ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனும் சிறை வைக்கப்பட்டனர். மதராஸ் படைக்கு தளபதியாக இருந்த சர் ஜான் கிரேட்டிக் என்பவர் வேலூர் கோட்டையில் இருந்த இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்தார். அதில் குறிப்பாக ஆங்கிலேயர் மற்றும் இந்திய சிப்பாய்களுக்கு இடையேயான ஊதிய வேறுபாடு, பசுந்தோளால் ஆன காலணிகளை அணிய வேண்டும், சமய சின்னங்களை அணியக்கூடாது, காதில் கடுக்கன் அணியக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை கொண்டு வந்தார். அதன் காரணமாக 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக சிப்பாய் கழகம் எனப்படும் சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட இப்போரில் 600க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இவர்களின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே சிப்பாய் புரட்சி நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசால் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. நம் நாடு விடுதலை அடைவதற்கு வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட சிப்பாய் புரட்சியே முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. வேலூர் கோட்டையை பற்றி வரலாற்று ஆய்வாளர் திரு தமிழ்வாணன் கூறும்பொழுது, வேலூரில் நடந்த சிப்பாய் புரட்சி ஜூலை 10, 1806 நடைபெற்றது. தலைமுடிகளை குடும்பி வைக்கக்கூடாது, தலப்பாகலை எடுக்கணும், மேற்கத்திய உடை அதாவது ஐரோப்பிய உடைகளை தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைய இராணுவம் கட்டளையிட்டது. இதற்கு நமக்கு சிப்பாய்கள் அடிபணியவில்லை. ஆகவே தான் இந்த முதல் சிப்பாய் புரட்சி நடந்ததுனால மற்ற இடங்களிலும் சுதந்திர போராட்டங்கள், புரட்சிகள் அப்படின்னு நடைபெற்று கடைசியில் 1947 முழு சுதந்திரம் நம்மளுக்கு கிடைத்தது. சுதந்திர போராட்ட தியாகியின் வாரிசான திரு சண்முகம் கூறும்பொழுது, என்னுடைய தந்தை திரு டிஎஸ் முருகேசன் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி, நம் நாடு சுதந்திரம் அடைய பெரும்பாடுபட்ட திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆரம்பித்த இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 2ஆம் உலகப் போரில் திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஹிட்லர் அவருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையில் படி இந்தியாவிலிருந்து சென்ற 1200 சிப்பாய்களில் என்னுடைய தகப்பனாரும் ஒருவர். 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட முதல் சிப்பாய் புரட்சி சம்பவமே நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூர் கோட்டையிலிருந்து மோகன்.